எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 10 to 15 minutesல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் உருகினதும் ஒரு 5 முந்திரி 5 பாதாமை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ வறுத்துடலாம். கோல்டன் கலர் ஆனதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் முன்னாடியே 5 to 6 ப்ரெட் எடுத்து எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதில் போட்டு வறுத்துடலாம். நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகணும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்கும் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நான் பாலில் ஆடையோடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாலாடை பிடிக்காதுன்னா வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகரெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ப்ரெட்டு ட்ரை ஆக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது போட்ட நெய்யெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.